Dear 10th standard students, in exercise number 4.4, sum number 5, a tangent ST to a circle touches it at B. A tangent ST to a circle. ஏதோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்கு ஸ்டின்னு ஒரு டேஞ்சன்ட் போகுது. அந்த ஸ்டின்ற டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளை, ஸ்டின்ற டேஞ்சன்ட், ஓகே, ஸ்டின்ற டேஞ்சன்ட், திஸ் இஸ் அ டேஞ்சன்ட், டச்சஸ் த சர்க்கிள் அட் பி, பி பாயிண்டில் தொட்டிருக்குது. ஃபைன். ஏபி இஸ் த கார்டு சச் தட் ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு 65. அப்போது ஒரு கார்டு ஒன்று வரைய சொல்கிறாங்க. இது ஒரு கார்டு ஒன்று வரைஞ்சிருக்கிறேன். ஏபி இஸ் த கார்டு, ஏபி இஸ் த கார்டு சச் தட் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு 65. ஏபி இஸ் அ கார்டு, இதுதான் கார்டு நமக்கு. இதோடைய ஆங்கிள் எவ்வளோவா? 65 டிகிரி. ஃபைண்ட் ஆங்கிள் ஏஓபி கேட்டிருக்காங்க. ஓ இஸ் த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு வச்சுக்கலாம். அவங்க கேட்டுக்கிறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏஓபி, இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஸ்டி இஸ் அ டேஞ்சன்ட் அட் பி, ரைட்டா? ஏபி இஸ் அ கார்டு, ஏபி இஸ் அ கார்டு. அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்குறது ஏபி இஸ் அ கார்டு. அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஓபி கேட்டிருக்கிறாங்க. இப்போ யூ ஃபர்கெட் அபவுட் ஏஓபி, ஏஓபியை பற்றி மறந்துடுங்க. ஏஓபி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது அப்புறம் பார்க்கலாம். அப்போது நம்மக்கிட்ட க்வெஸ்சன் கேட்டுக்கிறது டு ஃபைண்ட், பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் ஏஓபி தான் கேட்டிருக்காங்க. யூ ஃபர்கெட் அபவுட் ஏஓபி, ஏஓபியை கடைசியாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேர் இஸ் அ தியரம் கால்டு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் அ டேஞ்சன்ட் அண்ட் கார்டு, ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்ட் கார்டு இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட். இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட். எப்போதுமே இது பேர் சின்ன செக்மெண்ட், இதுக்கு பேர் மேஜர் செக்மெண்ட். ஒரு சர்க்கிளை ரெண்டாக ஒஷ்டாங்க இந்த இடத்துல. சின்னதாக ஒரு சர்க்கிள் இருக்கும் உங்களுக்கு, இதுக்கு பேர் மைனர் செக்மெண்ட் சொல்லுவாங்க. பெருசாக ஒரு சர்க்கிள் இருக்கும், இதுக்கு பேர் மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மைனர் செக்மெண்ட்டில் இருக்கிற ஆங்கிள் டேஞ்சென்ட்டுக்கும் மைனர் செக்மெண்ட்டில் இருக்கிற ஆங்கிள் கார்டுக்கும் நடுவில் இருக்குது 65. இது மைனர் செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட் அது மேஜர், மேஜர்னால் இந்தாண்ட இருக்கிற செக்மெண்ட். அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் மேஜர் செக்மெண்ட்டில் இருக்கிற ஆங்கிளுக்கு தான் ஈக்குவல் ஆகும். அப்போ இது 65னா இதுவும் என்ன ஆகுனா 65 ஆகணும். இதை பீன்னு சொல்லலாம். லெட் பி பி அ பாயிண்ட் ஆன் பி, நம்ம யூஸ் பண்ணல, இதில் யூஸ் பண்ணல. லெட் பி பி அ பாயிண்ட் ஆன் த மேஜர் செக்மெண்ட், ஆன் த மேஜர் செக்மெண்ட் அல்லது ஆல்டர்னேட் செக்மெண்ட் கூட சொல்லலாம். இதுக்கு பேர் ஆல்டர்னேட் செக்மெண்ட். லெட் பி பி அ பாயிண்ட் ஆன் தி ஆல்டர்னேட் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்க. அப்போது நான் இது மைனராக எடுத்துக்கனால இது மேஜராக எடுத்துருக்கிறேன். அப்போது பி பி அ பாயிண்ட் ஆன் த மேஜர் செக்மெண்ட். அப்போது ஆங்கிள் இப்போ ஜாயின் பண்ணிடுங்க, ஜாயின் ஏபி அண்ட் பிபி, ஜாயின் ஏபி அண்டு ஏபின்ற லைனையும் பிபின்ற லைனையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா, ஆங்கிள் ஏபிபி, ஆங்கிள் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிடி, ஆங்கிள் ஏபிடி. நீங்கள் ரீசன் என்ன எழுதுனா போதும், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னு எழுதினாலே போதும். Therefore, angle APB, angle APB is equal to angle ABD. தான் அவங்களே கொடுத்துட்டாங்களே, எவ்வளோ? 65 டிகிரி. அப்போ இதோட ஆன்சர் என்ன ஆயிடுச்சுன்னா 65 டிகிரி வந்துடுது. இது வரைக்கும் நம்மளுக்கு 10th standard போர்ஷன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th standard போர்ஷன். இப்போ 10th standard ரூல் தான் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். 10th standard ரூல் என்னது? ஆங்கிள் பிட்வீன் அ டேஞ்சன்ட் அண்ட் கார்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஃபார்ம்டு இன் த ஆல்டர்னேட் செக்மெண்ட். அப்போ திஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆன்சர் ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போது ஏபிபி கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. ஏபிபி எவ்வளோ? 65. ஆஃப்டர் ஃபைண்டிங் திஸ் யூ ஃபர்கட் அபவுட் த டேஞ்சன்ட். டேஞ்சண்ட்டை மறந்துடுங்க, இனிமேல் டேஞ்சன்ட் தேவையில்லை உங்களுக்கு, ரைட்? யூ ஃபர்கட் எவ்ரி திங் அபவுட் திஸ். இப்போது திஸ் இஸ் அ ஆங்கிள், இந்த இடத்துல இருக்கிறீங்க 65 டிகிரி. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, சென்டருக்கு பாருங்கள், இதை ஜாயின் பண்ணுங்கள். இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தான் ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர். அப்போது நம்ம 9th standard போகிறோம். 9th standard என்ன ரூல்? 9th standard முக்கியமான ஒரு தியரம் இருக்குது. என்ன தியரம்? ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள்
that is angle AOB. Angle AOB is equal to twice the angle subtended at the remaining part of the circle. Angle subtended at the center of the circle. Center la uruvana angle. The paranga idha center la uruvana angle. Ninth la paathirupinga indha theorem. Angle subtended at the center of the circle is twice the angle subtended the remaining part. Remaining part na idha remaining part. Remaining part la engiyadhu oru edla angle form a irukum. Adukku twice. Appo inga remaining part namak yaaru? A P B. Idhukku reason enna adu? Angle subtended by an arc. Arc na idha edna idha arc indha arc da indha arc da idu undu vaikigudu. Angle subtended by an arc at the center is twice the angle subtended at the remaining part of the circle. அப்போ ரிமைனிங் பார்ட்னா பேலன்ஸ் பார்ட் இதுதான். இங்கே உருவானதுக்கு ஈக்குவல். அப்போ ஆங்கிள் சப்டெண்டட் பை அன் ஆர்க் அட் த சென்டர் இஸ் டுவைஸ் தி ஆங்கிள் சப்டெண்டட் அட் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்கிள். தேர்ஃபோர் ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆங்கிள் ஏபிபி. கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க எவ்வளோ? 65 டிகிரி. இப்போ 2 × 65 என்ன ஆகிடும்னா 130 டிகிரிஸ் ஆகிடும். அப்போ இதில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த 65 முடிஞ்சிடும். அப்புறம் 9th ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்க. ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் பை அன் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் டுவைஸ் தி ஆங்கிள் சப்டெண்டட் அட் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் கான்செப்ட் நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த ஆங்கிள் அதுக்கு டபுள் ஆகிடும்ன்றதுக்காக மேலே இருக்கிற 65 இங்கே டபுள் ஆச்சுன்னா 130 ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.